வணக்கம், வெல்கம் பேக் டு குவாரண்டைன் ஃப்ரம் ரியாலிட்டி ஃப்ரம் தி ஒரிஜினல் கியூ ஃபார் ஸ்டுடியோஸ். அப்பா, 40 நாள் ஆச்சு, இல்லை 40க்கும் மேலே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் இந்த ஸ்டுடியோவில் உட்காந்து பேசி QFR USA 11 சிட்டிஸில் டொரண்டோ உட்பட, கனடாவின் டொரண்டோ உட்பட ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத நான் உறுதியாக சொல்லுவேன். எந்த வகையிலன்னா, மேடை கச்சேரிகளில் இப்போல்லாம் என்ன மாதிரி பாட்டெல்லாம் கேட்டுட்ருக்கோம் அது எதுவுமே எங்கள் லிஸ்ட்டில் கிடையாது. ஒரு பியூர் QFR லிஸ்ட்டு, QFR எபிசோடு இது, எபிசோடு அது, எபிசோடு அதுன்னு சொல்லி லிஸ்ட்டு போட்டு ஒரு 30-35 பாட்டை ஒவ்வொரு மேடையிலையும் நாங்கள் பாட பாட அந்த ரசிகர்களை எங்களை அன்பால் அரவணைச்சிக்கிட்டது இருக்கே, அதை வந்து வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. 11 ஊர்கள்லேயும் சரி, அதுக்கு பக்கத்து ஊர்லேருந்தெல்லாம் 6 மணி நேரம், 8 மணி நேரம் டிரைவ் பண்ணி ஃப்ளைட்டை பிடிச்சி வந்து இந்த ஊர்லேயும் கேட்டு அந்த ஊர்லேயும் கேட்டு தொடர்ந்து 4 ஊருக்கு பின்தொடர்ந்து வந்த ரசிகர்கள், இந்த மாதிரி எங்களை அன்பில் நினச்சி QFR USA டூரில் அமெரிக்காலேருந்து நாங்கள் எல்லோரும் திரும்பி வந்திருக்கோம். இத்தனை இசை பொக்கிஷங்களை கொடுத்த அந்த மேதைகளை மறுபடியும் மக்களுக்கு நினைவுபடுத்தி மேடை கச்சேரிகளை வந்து உட்காந்து எங்களுக்கு ஒரு ஜி ராமநாதன் சார் பாட்டு பாடுங்க, விகுமார் சார் பாட்டு பாடுங்க, MSV சார்து அந்த இதுலேருந்து அந்த லிஸ்ட்லேருந்து பாடுங்க, எபிசோட் 21 போட்டிங்களா அந்த இந்த மாதிரி சொல்லி கேட்கும் பொழுது அந்த அன்புக்கு நாங்கள் எப்படி கைமாறு பண்ண போகிறோம்னு தெரியல. இது எப்படி சாத்தியமாச்சு ரசிகர்களே? உங்களை அன்றி இது எப்படி சாத்தியமாக இருக்க முடியும்? பார்த்து பார்த்து ரசித்து ரசித்து நீங்கள் ஆராதித்த இந்த QFR இன்றைக்கி ஒரு குளோபல் பிராண்டாக மாறி இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் கண் கூட பார்த்துட்டு வந்தோம். பாடுற குழந்தைகள், வாசிக்கிற மியூசிஷியன்ஸ், அவங்களுக்கு அவங்க கொடுத்த வரவேற்பு, ஒவ்வொரு இன்டர்லூடு வாசித்தோடனே கைத்தட்டுவாங்க, இன்டர்லூடு ஆரம்பிக்கும் போது கைத்தட்டுவாங்க. அங்கேயே இருக்கிற மியூசிஷியன்ஸ், அங்கேயே இருக்கிற சிங்கர்ஸ் எல்லாம் நாங்கள் ஒவ்வொரு மேடையாக இருக்கும்போது அவங்க எந்த எபிசோடில் என்ன பாட்டு பாடினாங்கன்னு ஞாபகம் வச்சு ரசிகர்கள் சொல்கிறாங்க. இந்த சந்தோஷத்துக்கு ஈடே கிடையாது. நாங்கள் போயிட்டு வந்த இந்த இசைப்பயணம் இது வந்து முற்றுப்புள்ளி கிடையாது, கமாதான். ஏன்னா இதை தொடர்ந்து எத்தனை ஊர்களுக்கு நாங்கள் வரப்போகிறோம். முதல்ல சென்னை வாசிகள் எவ்வளோ நாளாக கேட்டுட்ருக்கீங்க சென்னையில் எப்போ எப்போன்னு. கண்டிப்பாக எங்களோட 600வது செலிப்ரேஷனுடைய ஒரு முத்தாய்ப்பான நிகழ்ச்சியை சென்னையில் தான் அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கே வந்துட்டோம். நிச்சயமாக சென்னையில் மிக விரைவில் இந்த QFR லைவ் உங்களுக்காக பிரம்மாண்டமாக நடக்க போகுது. அதுக்கப்புறம் நாங்கள் பாண்டிச்சேரிக்கு வரப்போகிறோம், கோயம்புத்தூருக்கு வரப்போகிறோம், மதுரைக்கு வரப்போகிறோம், சிங்கப்பூருக்கு வரப்போகிறோம், மலேசியாவுக்கு வரப்போகிறோம், ஃப்ரான்ஸுக்கு வரப்போகிறோம், ஆப்ரிக்காவுக்கு வரப்போகிறோம். அதுக்கு மறுபடியும் இந்த அன்பை வந்து எங்களுக்கு எப்படின்னா அமெரிக்காவில் மறுபடியும் வாங்கன்னு சொல்லி இப்போவே சில ஊர்கள்லாம் பிளாக் பண்ணியிருக்காங்க. ஸோ மறுபடியும் ஏப்ரல் மேலே மறுபடியும் அமெரிக்காவில் இன்னும் ஒரு 10 சிட்டியில் பண்ண போகிறோம் இசை நிகழ்ச்சி. ஆக இந்த இசையை தந்த மேதைகளுக்கு நன்றி. இந்த நிகழ்ச்சிக்கு இப்படி ஒரு அறிமுகத்தையும் வெற்றியையும் கொடுத்து ஒரு அடையாளத்தை கொடுத்த உங்கள் எல்லாருக்கும் நன்றி. எல்லாத்தையும் விட முக்கியமாக 1 ஆரம்பித்து 600 வரைக்கும் வந்து நிற்கிறோமே, எப்படி பண்ணினோம், நீங்கள் கை கொடுக்காமல் நடந்திருக்காரு. உதவிக்கரம் நீட்டிய அனைவருக்கும், இன்னமும் நீட்டிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அதை சொல்லணுங்கிறதுக்காகத்தான் எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் போகிற தூக்கம் அப்படியே சொக்கி அடிக்குது, இது பகலாக இரவான்னு தெரியல. ஆனால் உங்களை சந்தித்து இதை பற்றி சொல்லியே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக வந்தோம். 11 ஊர்கள்லையும் சரி, அதுக்கு வெளியிலையும் சரி, உள்ளேயும் சரி, நடத்தி கொடுத்த அத்தனை ஆர்கனைசர்ஸ்க்கும் இந்த கட்டத்தில் நாங்கள் ஒரு பெரிய நன்றியை சொல்லிக்கிறோம். பெத்த குழந்தைகள் மாதிரி எங்களை பார்த்துக்கிட்டாங்க, கூட பிறந்த சகோதரர்கள் மாதிரி எங்களை பார்த்துக்கிட்டாங்க, அன்பால் எங்களை நினைய வச்சாங்க. உங்கள் எல்லாருக்கும் நாங்கள் ஒரு பெரிய பெரிய நன்றியை சொல்லிக்கிறோம். இந்த சந்தோஷத்தோட இந்த நவராத்திரி வெள்ளிக்கிழமை, மங்களகரமான இந்த நவராத்திரி வெள்ளிக்கிழமையில் நம்ம என்ன பண்ண போகிறோம், 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு நவராத்திரி வெள்ளிக்கிழமை உங்களுக்கு ஒரு அற்புதமான அம்மன் மேலே ஒரு அற்புதமான ஒரு பாட்டு ஒன்று நான் ப்ரெசென்ட் பண்ணேன். சில பல காரணங்களுக்காக அதை இன்டர்நெட் விட்டு வெளியே போக நேர்ந்தது. இன்றைக்கி அந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்துது, மறுபடி அந்த அம்மனை உங்களுக்காக வெளியில் கொண்டு வரேன். மாசரு பொன்னே வருக, தேவர் மகன் திரைப்படம், வாலி ஐயா வரிகள் எழுத, இசைஞானி இளையராஜா அவர்கள் இசையில், மின்மினி அவர்களும் ஸ்வர்ணலதாவும் இணைஞ்சு பாடிய அந்த பாட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கு இல்லையா? அந்த பாட்டு இன்றைக்கி மறுபடியும் ரீசர்ஃபேஸ் ஆகுது இந்த நவராத்திரி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு. இந்த நவராத்திரி வெள்ளிக்கிழமை இனிதே அமையட்டும், இனி வரும் காலங்கள் எல்லாமே கடவுளின் அருளால் இதை போல இதை விட செழிப்பாக இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு இந்த பாட்டை நம்ம கேட்போம்.
வாலியையா சொல்லியிருக்கார் இல்லையா, கருமாறி மகமாயி காப்பாற்று எனையேன்னு. அதே மாதிரி தான் கடவுள் போல தான் ரசிகர்களும், அதித்தி தேவோ பவ அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தில் சொல்லுவாங்க இல்லையா. ரசிகர்களாகிய நீங்கள் தான் வந்து இந்த நிகழ்ச்சியெல்லாம் வளர்த்து விடுற தெய்வங்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி, இன்னொரு தடவை சொல்லிக்கிறேன். நாளைக்கு நான் உங்களை சந்திக்கும் பொழுது ஒரு ரேர் சாங், ரொம்ப நாளாக சொல்லிகிட்ருக்கேன்ல போடணும்னு சொல்லிட்டு, அந்த ராஜா சாரோட ரேர் சாங் வருது. இந்த படம், இந்த படத்தில் இருக்கிற எல்லா பாட்டுமே ரேர் சாங்ஸ் தான். கேட்குறவங்க ராஜா சார் ரேர் சாங் ரசிகர்கள்னால் இந்த படத்தை தான் ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க. இந்த படத்தோட பேர் இல்லை, இதுக்கு மேலே க்ளூ தேவையில்லை. அந்த படத்தை ஆல்மோஸ்ட் கண்டுபிடிச்சிருப்பீங்க. அதில் என்ன பாட்டு அப்படின்னு கெஸ் பண்ணி காத்துட்ருங்க. கிராண்ட் ஆர்கஸ்ட்ரேஷன் நாளைக்கு எங்கள் மொத்த குடிவினரும் உங்களுக்காக ஸ்க்ரீனில் வந்து ஒரு ஃபுல் பாட்டு பியூட்டிஃபுல்லாக ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்க. நாளை சந்திப்போம். அதுவரை வணக்கம்.